கொஞ்சம் காத்தடிச்சு. செமையா இருக்கு வியூ. மக்களே பாருங்க, கோவில்பட்டில் பயங்கரமாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. நாளைக்கு வேறு ஸ்கூல் காலேஜ் லீவ் விட்டுருக்காங்க. யாரும் வெளியில் வராதிங்க, டூ வீலரில் முக்கியமாக டீ குடிக்க யாரும் வெளியில் வராதிங்க. வெளியில் வந்துட்டீங்கன்னா தொப்பு தொப்பு நடந்துருவீங்க. அதுக்காக இவ்வளோ மெல்ல வேணாம், ஓரளவுக்கு சொல்லுவோம். கூட வேற காற்றுக்கு பறக்குது, மரமெல்லாம் அங்கங்கே விழுகுது. காற்று சேஃபாக இருக்குது, சேஃபாக இருங்க. மரத்து பக்கத்துல ரொம்ப நீங்க எங்கடா ஊறிங்க அடிக்கணும், நீங்க எங்கடா ஊறிங்க போக கூட வரக்குது. நல்லா கேட்டு சொல்றாரு, மரத்து பக்கத்துல யார் நிக்க வேண்டாம். அப்பா மரத்து பக்கத்துல நிக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு மரம் வந்து சாஞ்சி பார்க் ரோட்ல ஸ்டாண்ட்ல நின்னுகிட்டு இருந்த வேன் மேல வந்து விழுந்துருச்சு. சொன்ன மரத்துக்கிட்ட நிக்காதீங்க. அப்படி நேராக போயிருங்க. அப்புறம் ரைட்ல ஏறி போங்க, இங்க குடி இருக்கு. தெனால வந்து ஒரு பாதை எனக்கு தெரியும். முன்னாடி வண்டி வரான், போறமாக போயிருக்க. நீங்க நடு ரோட்ல போங்க ப்ரோ, அவன் மெல்ல போங்க. என்னதான் அவசரமா மலைக்குள்ள எதுக்கு இவ்வளவு வேகமா போறாங்கன்னு தான் தெரியல. ரீசெண்டா ஒரு விசாரம்ல ஒருத்தன் வண்டி மேல ஏறி நின்னா லாரி கேர்ல ஏதா வரைச்சிட்டு போயிட்டான். எந்த வண்டி மேலே ஏறினா? அவன் வண்டி டூ வீலர் ஓட்டி போய்க்கிருக்கான். சரி சரி, வண்டி மேலே ஏறி நின்னா பின்னாடி எந்த ஒரு பஞ்சாப் வண்டிக்காரன் லேசாக உரைச்சி விட்டு போயிட்டான். சரி, இவன் ஆள் தன்னால விழுத்து எஞ்சி போகிறான். ஆள் இறக்க மட்டும் கொடுத்துருவாரு, கொஞ்சம் தியாகித்தார. வீடியோ வீடியோ வெளிச்ச மார்க்கமும் எடுத்துனா நல்லா இல்லை இல்லை, ரிசர்வ் வந்துருக்கோம். ரிசர்வ் தூக்கிடுங்க, சரி இல்லை தூக்கிடுங்க, மேலே தூக்கிடுங்க. அவ்வளோ ஷேர் பண்ணுங்க.
விட்டுறாங்க ரேசிங்லேயே வச்சு மழை நேரம் ரொம்ப ஆப்போம். ஃபஸ்ட்டு ரைட்டில் இறங்கிருங்க, அந்த இதில் பள்ளமாக இருக்கும். கரெக்டாக அந்த சாமி என்ன சாமி இப்போ வரைக்கும் தெரியல. அதனால் தப்பிச்சுக்கிட்டீங்க. ஃபோனை மட்டும் ஒரு ரெண்டு நாளில் கொடுத்துட்டு போங்க என்கிட்ட. நீங்கள் ஃபோன்லாம் இருக்க மாட்டீங்க. எனக்கு ஃபோன் பேசுறதுக்கு தான் வேணும். வேண்டாம் வேண்டாம், அப்படியே ஒரு லாக் பண்ணி எடுத்துடலாம் ப்ரோ. ஐயா சரி சார், எங்கள் முத்துராஜ் போமா? முத்துராஜ் எங்கே இருக்கு? உங்கள் ஹோட்டலு தண்ணி இருக்கும், பள்ளம் கிடக்கும். ஏறி போகணுங்க வண்டிக்காரங்க.